ஹே கைஸ், ஸோ டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த குரூப் எடுத்து படிக்கலாம்? சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் வந்து நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா, பிகாம்னா பிகாம், பிஎஸ்சி இதுதான் வந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. பட் அதை நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும். அந்த காலேஜ் வந்துட்டு உங்களோட சிட்டியில் டாப் காலேஜாக இருக்கணும். அதே டைம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறத வந்து அந்த காலேஜில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த கோர்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு எந்த காலேஜ் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோயம்புத்தூரில் டாப் 5 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாம் என்னென்ன, ஸோ அந்த காலேஜில் எந்தெந்த மாதிரியெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது வந்துட்டு நான் எந்த மாதிரி வந்து இந்த டாப் 5 காலேஜஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கூகுள் ரேட்டிங்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் INRF ரேட்டிங்ஸ் வச்சு தான் நான் வந்து இதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்த ரேங்கிங் படி இந்தியாவில் வந்துட்டு டாப்பில் இருக்க காலேஜஸ் ரேங்கிங் படியும், கோயம்புத்தூரில் டாப்பில் இருக்க காலேஜஸ் ரேங்கிங் படி கூகுளில் இருக்க ரேட்டிங்ஸ் வச்சு தான் நான் வந்து என்னோடய லிஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது, இது வந்துட்டு கூகுள் ரேட்டிங் வச்சு தான். ஸோ இந்த மாதிரி கூகுள் ரேட்டிங்கில் ஸோ 5th பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு காலேஜ்னே சொல்லலாம். ஸோ ராமகிருஷ்ணா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ட்ரீம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே எப்படி போகிறது, எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ராமகிருஷ்ணா காலேஜ்குள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ராமகிருஷ்ணா காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவிலேயே வச்சிருக்க காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷனில் இதோட ரேங்கிங் வந்துட்டு 90th, அதாவது 90 ரேங்க்ல வந்துட்டு இந்த ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து இருக்கு. ஸோ இந்த காலேஜில் வந்து எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னா, பிசிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்பிஏ, பிஜிடிஎம், அதுக்கப்புறம் பிபிஏ, பிஏ, இந்த மாதிரி பிசிஏல இருக்கு, ஐ மீன் பிஎஸ்சியில் இருக்க ஸ்ட்ரீம்ஸில் இருக்க நிறையா கோர்சஸ் இருக்குது, பிகாமில் நிறையா இருக்குது, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் வந்து ராமகிருஷ்ணா காலேஜில் இருக்குது. ஸோ ஒரு காலேஜை பற்றி பர்டிகுலராக நம்ம வந்து பேசணுன்னா தனியாக தான் வீடியோ போடணும், ஏன்னா அந்த காலேஜில் இருக்க கோர்சஸ் அண்ட் தென் அந்த கோர்சஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இப்போ நம்ம வந்துட்டு டாப்பில் எந்த காலேஜஸ் இருக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ 5th பொசிஷனில் இந்த காலேஜ் தான் இருக்குது. இந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 4th பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்என்எஸ் காலேஜ் தான் இருக்குது, எஸ்என்எஸ் ராஜலக்ஷ்மி காலேஜ். ஸோ இந்த காலேஜ் தான் வந்து இப்போ வந்து 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ எஸ்என்எஸ் காலேஜோட ரேட்டிங் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 89. ஸோ ராமகிருஷ்ணா வந்து 90th பொசிஷனில் இருந்தது, இது வந்து 89th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, எம்பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி, பிகாம், எம்காம், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு இந்த எஸ்என்எஸ் காலேஜில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து தனியாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணாலும் சொல்லுங்கள், அதை வந்து நான் தனியாக வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு 3rd பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 3rd பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குன்னா, வேர்ல்டு வைட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காலேஜ் தான், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் தான் வந்துருக்கு. ஸோ இந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய காலேஜ் அது. கோயம்புத்தூர்லேயே எடுத்துக்கிட்டால் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னாலும் பிஎஸ்ஜி தான். பிஎஸ்ஜி அப்படிங்கிற ஒரு நேமே ஒரு பிராண்ட் மாதிரி தான். ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வந்துட்டு இப்போ இந்த 3rd பொசிஷனில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் வந்து 20th ரேங்கில் இருக்குது. இந்த காலேஜில் எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னா, ஆர்ட்ஸ் இருக்குது, காமர்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைனிங், பிசிஏ, பிபிஏ, பிபிஎம், சயின்ஸ், டெக்னாலஜி, இந்த மாதிரி இருக்க நிறையா விதமான கோர்சஸ், நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான கோர்சஸுமே பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் எல்லா காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்ஜியில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம 2nd பொசிஷனில் என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2nd பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த காலேஜும் பிஎஸ்ஜி காலேஜ் மாதிரி ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். இந்த காலேஜ்லேயும் சேரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய கனவாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த காலேஜோட ஸோ இந்த காலேஜ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, 33rd பொசிஷனில் வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ரேட்டிங் படி பார்க்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் வந்து 2nd பொசிஷனில் இருக்குது. பட் அந்த
என்ஐஆர்எஃப் ரேட்டிங் படி பார்க்கும்போது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜை விட பிஎஸ்ஜி காலேஜ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அது 20th பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் என்னென்னலாம் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, அனிமேஷன் டிசைன், ஆர்ட்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஐடி, ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஎஸ்சி, பிசிஏ, எம்எஸ்சி, பிஏ, எம்எஸ்டபிள்யூ, பிகாம், எம்ஏ, இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் எல்லாமே வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்லேயும் இருக்குது. ஸோ கிருஷ்ணா, பிஎஸ்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ நிறையா புதுசாக ஏஐ கோர்சஸ் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஒரு பிபிஏ வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறையா புதுவிதமான கோர்சஸும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாமே நம்ம வந்து டாப் 4 வந்து நம்ம பார்த்தாச்சு, அதாவது 5th செகண்ட் வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு. பட் டாப் 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PSGR கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமன். ஸோ இந்த காலேஜ் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. நீங்கள் என்ஐஆர்எஃப் ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா இது வந்து 6th பொசிஷனில் இருக்குது கிருஷ்ணமால் காலேஜ் வந்துட்டு. தென் கோயம்புத்தூர்லேயே டாப் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஎஸ்ஜி மாதிரியே கிருஷ்ணமாலும் ஒரு விதமான காலேஜ் தான். ரேட்டிங் படி பார்க்கும்போது கிருஷ்ணமால் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி 10th வந்து 8.8 ரேட்டிங் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா 8.5 தான் இருந்தது. ஸோ இப்போ 1st பொசிஷனில் நமக்கு இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமால் தான் இருக்குது. பட் இந்த காலேஜில் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டடான கோர்சஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. பட் கிருஷ்ணா காலேஜ் பிஎஸ்ஜி எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய அன்லிமிட்டட் கோர்சஸ், நிறைய கோர்சஸ், 70+ கோர்சஸ் எல்லாம் இருக்கும். பட் கிருஷ்ணமாலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டட் கோர்சஸ் தான் இருக்கும். பட் இப்போ அவங்க நிறையா கோர்சஸ் புதுசாக வந்து அவங்க பிகாம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டாப்பில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமால் காலேஜ் தான். இந்த காலேஜில் பிஎஸ்சி, பிகாம், பிஏ, எம்எஸ்சி, பிசிஏ, எம்பிஏ, சாரி, எம்ஏ, பிபிஏ, பிஜி, டிப்ளமோ, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து இந்த காலேஜில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிருஷ்ணமாலில் மேக்ஸிமம் இது வந்து ஒரு விமன்ஸ் காலேஜ் தான். பட் இப்போ வந்து அவங்க வந்து கோஎட் வந்து ஸ்கூலை வந்து கோஎட் பண்ண போகிறாங்க. பட் காலேஜை கோஎட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. பட் கேர்ள்ஸ் நிறையா பேர் வந்து டாப் காலேஜ் போகணும்னு நினச்சிங்கன்னா கிருஷ்ணமாலில் வந்து கோச்சிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நானும் கிருஷ்ணமாலில் தான் வந்துட்டு ஸ்கூல் எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் படித்தேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாகவும் கிருஷ்ணமாலில் கோச்சிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கிருஷ்ணமால் போகணும்னு நினச்சிங்க, ஏதாவது கேர்ள்ஸ் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பார்க்கும்போது கிருஷ்ணமாலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். பட் இல்லை நான் வந்து வேறு பாய் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் பிஎஸ்ஜி, ஸ்ரீ கிருஷ்ணா, ராமகிருஷ்ணா இந்த மாதிரி காலேஜஸ்க்கெல்லாம் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் வந்து டாப் 5 காலேஜஸ்ன்னு கோயம்புத்தூர் 2023 கூகுள் ரேட்டிங் படி. ஸோ இதில் எந்த ஒரு பர்டிகுலர் காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பர்டிகுலர் காலேஜோட ஃபீஸ், கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் 12th 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.